கேப்டன் விஜயகாந்த் கடந்த டிசம்பர் 28ஆம் தேதி காலை சிகிச்சை பலனின்றி மரணம் அடைந்தது திரையுலக பிரபலங்களையும் மக்களையும் தேமுதிக தொண்டர்களையும் சோகத்தில் ஆழ்த்தியது. விஜயகாந்த் உயிரிழந்தது முதல் தற்போது வரை பலர் அவரது சமாதிக்கு வந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் நடிகர் கார்த்தி தற்பொழுது அவர் சமாதிக்கு சென்று அஞ்சலி செலுத்தியுள்ளார். அதன் பின் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசும்போது கண் கலங்கியுள்ளார். அதில் அவர் கூறியதாவது, விஜயகாந்த் சாரின் உடலுக்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்த முடியவில்லை என்பது என்னோட வாழ்நாள் குறையாக இருந்தது. எனக்கு கேப்டன் படத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்ததில்லை. நடிகர் சங்கத்தில் ஜெயித்ததற்கு அவர் கிட்ட சொன்னப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஒரு தலைவர் என்றால் இறங்கி வேலை செய்யணும் என்று அவர்கிட்ட தான் கற்றுக்கொண்டோம். அவர் இப்போ இல்லை என்பது பெரிய வருத்தமாக இருக்கு என்று கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். இந்த மாதிரி நியூஸ் கண்ணியூஸ் கேட்க ராஜ் டியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.